ஒரு சிறிய சிறுபான்மை சமூகமாக இருக்கிற நாள்கள் இன்று இஸ்லாமிய வாழ்வியல் முறைகளை கடைபிடிக்கிற விவகாரங்களில் எங்களுக்குள்ளே தேவையில்லாத தர்க்கங்களையும் இந்த நாட்டிலே இருக்கிற பேரின சமூகங்களுக்கு மத்தியில் இருக்கிற இந்த விபரீத விளைவுகளை உருவாக்குற சக்திகள் தருகிற விவர விடயங்களுக்கு இங்கே தீனி போடுகிற விஷயங்களை நாங்களும் செய்து கொண்டு தெரிகிறோம் எனவே அவற்றிலே இருந்து கொஞ்சம் எங்களை விடுவித்துக் கொள்வதற்கான அடிப்படை உசூல்களுக்கு மாற்றம் இல்லாமல் ஒலமாக்கல் நாங்கள் சில விஷயங்களே இந்த சிறுபான்மை சமூகம் ஒரு பெரும்பான்மை சமூகத்துக்கு இடையிலே வாழுகிற முஸ்லீங்கள் இந்த இஸ்லாமிய அடிப்படை உசூல்களுக்கு மாற்றம் இல்லாத இஜித்ஹாதுகளை நாங்கள் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் அதுக்கு நிறைய இந்த நாட்டில் இது நான் கட்டார் நாட்டில் இருக்கிற இந்த இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய இஸ்லாமிய சிந்தனையாளர் அஷேக் யூசுப் கர்வாவி அவர்களை நான் சந்தித்த போது அவர் அவர் இந்த சிக்கல் அக்கல்யாத் என்கிற துறை சம்பந்தமாக சிக்கல் அக்கல்யாத் என்பது சிறுபான்மை இனங்களுக்கான சட்ட நடைமுறைகள் என்ற ஒரு தனி பிரிவை இருக்கிறது இந்த சிக்குகள் அக்கல்யாத் சம்பந்தமாக யூசுப் கவ்வாவி போன்றவர்களுடைய எழுத்துக்களை வாசித்து இந்த நாட்டிலே வாருக உலமாக்கல் இந்த இரும்பு பிடியாக உடும்பு சில விஷயங்களில் இருக்கிற நிலவரங்களை கொஞ்சம் தளர்த்த வேண்டும் கொஞ்சம் நெகிழ்வு போக்கோடு வாழ்வியல் விவகாரங்களை கையாள்வதற்கு அவர்கள் கொஞ்சம் வழி செய்ய வேண்டும் இந்த தீவிரவாத சிந்தனைகள் என்பது இந்த நாட்டில் இருக்கிற சில பேரின சமூகத்து மக்கள் மத்தியில் மாத்திரம் அல்ல சமய தலைமைகளிடத்திலும் வேறு ஒன்றிய விஷயமாக மாறியன நாங்கள் சந்திக்கிற போது அது மிக தெளிவாக எங்களுக்கு தெரிகிறது இதற்கான ஒரே ஒரு பரிகாரம் அரசாங்கமே தன்னுடைய நல்லிணக்க செயல்பாடுகள் என்று என்று சொல்லிக்கொண்டு தெரிகிற இந்த விவகாரங்களிலே மக்களுக்கு மத்தியில் இந்த தவறான தப்பிப்பாங்களை உருவாக்குவது சம்பந்தமாக உண்மையை உண்மை நிலையை தெளிவுபடுத்த வேண்டும் இப்போ இவ்வளவு காலம் கடந்துதான் ஆண்களுக்கு கருத்தடை மாத்திரை என்பது ஒரு சாத்தியமில்லாத விஷயம் அது இதுவரையும் கண்டுபிடிக்கப்படாத விஷயம் என்று அரசாங்கம் சொல்ல ஆரம்பித்திருக்கிறது ஆண்கள் கொத்துரொட்டியோடு கருத்தடை மாத்திரை உட்கான் உட்கொள்வதன் மூலம் தங்களுடைய ஆண்மைத்தன்மையை இழந்து விட மாட்டார்கள் என்ற இந்த உண்மையை பத்து பதினஞ்சு வருஷமாக பிரச்சாரம் செய்யப்படுகிற விஷயத்தை இப்போதான் அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக சுகாதார திணைக்களமும் மருத்துவ துறையிலே நிபுணர்களும் ஒன்றாக பேச ஆரம்பித்திருக்கிறது என்றால் இது நாட்டுக்கே ஒரு ஆபத்தான விஷயமாக மாறி இருக்கிறது இது ஒரு விஷம பிரச்சாரம் மாத்திரம்தான் முஸ்லிம்களை பற்றிய இன்னும் பல விஷம பிரச்சாரங்கள் இருக்கிறது இந்த ஒவ்வொரு விஷம பிரச்சாரத்தையும் இனி அரசாங்கமே அதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டும்